நம்மக்கிட்ட அதிர்ஷ்டம் இருக்கலாம், உழைப்பு இருக்கலாம், ஆனால் மற்றவங்களை மதிக்கிற குணம் அப்படின்றது இல்லைன்னா அது நம்மளை எந்த நிலைமைக்கு கொண்டு போய்விடும் அப்படின்றத சொல்கிற கதை தான் இந்த நேரத்தில் இவள். இந்த கதையில் மகுடேசன் அப்படின்றவர் பெரிய பணக்காரராக இருக்கார். அவருக்கு 50 வயசு ஆகுது. அவருக்கு அம்பிகை அப்படின்னு ஒரு மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு 9 குழந்தைங்க, அதில் பெரியவங்க பையன், அடுத்து 6 பெண், அதுக்கடுத்து 7வதாக ஒரு சின்ன பையன், அதுக்கடுத்து 8வதும் ஒரு சின்ன பையன். அம்பிகை சீக்கிரமாக இறந்து போயிடுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற 7 பேருமே பெரியவங்க. அடுத்து இருக்கிற 8வதும் 9வதும் பையனான சிங்காரமும் வைத்தியம் சின்ன பசங்களாக இருக்காங்க. அந்த அம்மா சீக்கிரமாக இறந்தது தொட்டு அந்த குழந்தைங்களை வளர்க்குறதுக்காக 50 வயசான மகுடேசன் 20 வயசில் ஏற்கனவே விதவையான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் கோதை. அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த கதை. இந்த கதை ஏதோ ஒரு வீட்டில் நடந்தாலும் படிக்கிறவங்களுக்கு ஏதோ நமக்கே தெரிஞ்ச ஒரு வீட்டில் நடக்கிற கதை மாதிரி ஆர்வத்தை ஏற்படுத்துது. இது 2 பாகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாகத்தில் சிங்காரம் அப்படின்ற பையன் சின்னவனாக இருக்கிற வரைக்கும் ஒரு பாகமாகவும், அந்த பையன் வளர்ந்த அப்புறமா என்ன ஆனான் அப்படின்றது 2வது பாகமாகவும் இருக்குது. நம்ம சில நேரத்தில் செய்கிற விஷயங்கள் நமக்கு சரியாகவும் மற்றவங்களுக்கு தப்பாகவும் தெரியும். அப்படி தப்பாக தெரிஞ்சாலும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறவங்களுக்கு அது தப்பாக தெரியுது அப்படின்னும் போதும் அந்த விஷயத்த திரும்ப யோசித்து பார்க்கறதுல தப்பு இல்லை அப்படின்றது இந்த கதையில் சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் ஒரு குடும்ப கதையை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த கதையை படிக்கலாம். இந்த நேரத்தில் இவள் பை ஜெயகாந்தன்.